உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் சம்மந்தமாக, அதுவும் ஸ்கூல் குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ஸ் தான். இதுக்கு முன்ன காலத்தில் வந்து எல்லா விமனும் வந்து கிளாத், அதாவது காட்டன் கிளாத், அது வந்து வீட்டில் கட்டின ஒரு ஆயில் புடவைகள் பழசு இருக்கும், அதை வந்து எவ்வளோ ஒரு திக்னஸ் அவங்கவுங்களுக்கு தேவைப்படுமோ அது அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி சாஃப்டான ஒரு கிளாத்தை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வாஷ் பண்ணுவாங்க, வெயிலில் காய போடுவாங்க ஹைஜீனுக்கு. இன்னும் ஃபர்தர் டேஸில் டெட்டால்லாம் வந்த அப்புறமா அந்த மாதிரி ஒரு கிளென்சிங் பண்ணி இதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக காய வச்சு மடித்து வச்சு யூஸ் பண்ண காலங்கள் போக, இப்போ வந்து நம்ம ரொம்ப வெளி வேலைங்களுக்கு போகும்போது இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாத காரணத்தினால வி ஆர் டிபெண்டிங் ஆன் நம்ம சானிட்ரி பேட்ஸ். இந்த சானிட்ரி பேட்ஸ்லாம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காட்டனில் தான் வந்துட்டு இருந்துச்சு, பட் அதில் வந்து என்னென்னா அந்த லீக் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும், அதை அட்ரஸ் பண்ணி இப்போ வந்து வர்றதெல்லாம் லீக் ப்ரூஃபாக இருக்கே தவிர மற்ற ரொம்ப வந்து பிவிசி சார்ந்த விஷயங்களை அது உள்ளே போடுறதுனால, அதாவது வந்து நமக்கு டெண்டராக இருக்கக்கூடிய பேட்ஸில் வந்து ரொம்ப ரஃப்பான ஒரு ஹார்டாக நமக்கு உடலுக்கும் ஸ்கின்னுக்கும் ஒத்துக்காத ஒரு பொருள் நம்மளோட ஆக்சஸில் இருக்கும்போது இது வந்து நிறைய பிரச்சனைகள், கைண்ட் ஆஃப் இச்சிங்ஸு, ரேஷஸ்ஸு, புண்கள், அப்புறம் வந்து சில டைம் வந்து சர்விக்கல் கேன்சர்ஸ் இப்படியும் வந்து ஏஜ்டு விமனுக்கு நம்ம வந்து பார்க்குறோம். இதனால தான் இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை பற்றி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பேட்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் சில பேருக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், இல்லை 5 ஹவர்ஸில் மாற்ற வேண்டியது இருக்கலாம். அண்ட் 3rd டே 4th டேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட், 8 ஹவர்ஸ் கூட ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பட் அதை வந்து சில்ட்ரனுக்கு என்ன நம்ம சொல்லணும்னா, ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கரெக்டாக நீங்கள் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ஒரு ஹேபிட்டாக ரீப்ளேஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு போகணும். அதே மாதிரி லன்ச் பீரியட் வரும்போது அவங்க வந்து ஒரு இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டும் லோவாக இருக்கும், பாடியிலையும் பெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு யார் க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்ட் அந்த கிளாஸில் இருக்காங்களோ கொஞ்சம் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், என் கூட கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ், ஒரு மானிட்ரி அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஹேபிட் வந்து அந்த பேட் சேஞ்சிங் ஹேபிட்டுக்கு ஒரு சப்போர்ட்டோடு போயிட்டு அது கரெக்டாக அந்த ஆஃப்டர்நூன் டைமில் கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் வந்து வச்சதில் வந்து நிறைய வந்து அதில் ஃப்ளோ இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே மறுநாள் காலையில் வரைக்கும் வந்து வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். பட் அதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம பிரேக் த்ரூ பண்ணி மோஸ்ட்லி இப்போலாம் வந்து பயோடிக்ரேடபிள் மெட்டீரியல் கொண்ட பேட்ஸ் வருது, அண்ட் காட்டன்லேயே செஞ்சு லாங் லாஸ்டிங் பேட்ஸ் வருது. இது மாதிரியான விஷயங்கள் எங்கே, அதுவும் வந்து நிறைய பெண்கள் தான் இதை தயார் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குதோ அதை கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் சேகரித்து ஒரு 3 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஒரு குவான்டிட்டி அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேகரித்து வச்சோம்னா அதை நம்ம பயன்பாட்டில் வச்சோம்னா இதில் வந்து பாதி இந்த வியாதிகள் வர்றதை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி நைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கும்போது மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கணும், பாடியும் ஹைஜீனிக்காக இருந்தால் அந்த தூக்கம் பெட்டராக இருக்கும்னும் போது கண்டிப்பாக நைட் டைமில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நீ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தூங்குனியா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பழங்கால விஷயங்களில் வந்து எப்போ நம்ம இது பண்ணனா ஒரு ஸ்கூலுக்கே ஒரு குழந்தை போலனாலும் இந்த கிளாத்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள வந்து ஹெவி ஃப்ளோஸ் இல்லாத நாட்களில் இந்த மாதிரியான பயன்பாடுகள் வந்து பண்ணாங்கன்னா இது வந்து அவங்களோட இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி வந்து ஒரு 4th டே 5th டேலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா அவங்களுக்கு இருக்காது, பட் அந்த டைம்லேயும் இவங்க வந்து இதை வைக்கும்போது தான் அந்த ரேஷஸே ஜாஸ்தி ஆகிறதுக்கான பல காரணமாக இருக்கிறதுனால அந்த டைமில் இந்த வேஷ்டியில் இருக்க கிளாத்து இல்லை இந்த பியோர் ஆயில் சாரீஸில் இருக்க கிளாத்ஸை வந்து அவங்க நைட்டில் யூஸ் பண்ணி, அப்போ அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, அது வாஷ் ரொம்பவும் இருக்காது, அது ஒரு வாஷ் பண்ணி ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு மெத்தட்ஸை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு ஊக்கம் கொடுக்கறது அந்த மதர்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த குழந்தைக்கான எல்டர் சிஸ்டர் இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விமன் சப்போர்ட் பண்ணி இதை கொஞ்சம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் வந்து நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஹெல்த் வந்து மேன்மையாக இருக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸும் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பெண்களுக்கெல்லாம் மென்ஸ்ட்ரல் டைம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எந்த மெத்தடில் உங்களுக்கு அது கன்வீனியன்ட், அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் மாதிரி அவங்க வந்து அதெல்லாம் பண்ணுறாங்களான்னு ஒரு மானிட்டேஷன் பண்ணிங்கன்னா இந்த குழந்தைங்கள் வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீனில்
மேன்மையாக இருப்பாங்க. அண்ட் இந்த பேண்டீஸ் வந்து காட்டன் பேண்டீஸாக யூஸ் பண்ணோம். அண்ட் அந்த மாதிரி டேஸ்க்கு வந்து செப்பரேட் பேண்டீஸ் மெயின்டைன் பண்ணால் இன்னும் ஹைஜீன் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு குறிப்போ நான் வந்து இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். வரும் நாட்களில் நிறைய பயனுள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.